ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம புடலங்காய் பொரியல் தாங்க செஞ்சுருக்குறோம். வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ரெண்டு புடலங்காய் எடுத்துருக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து இந்த புடலங்காயோட வாசனை பிடிக்காமல் பொரியலோ கூட்டோ எது செஞ்சாலும் வேண்டான்னு தாங்க சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நான் செய்கிற மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். புடலங்காயோட வாசனை கொஞ்சம் கூட இருக்காது. குழந்தைங்கள்ருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே புடலங்காய் பிடிக்கும். வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த புடலங்காயை வந்து மேல் இருக்கிற தோலை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டு கழுவி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாம். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ புடலங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம். இப்போ புடலங்காய் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து பொரியலுக்கு தேவையான வெங்காயம் மிளகாய் ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் வந்து ஒன்று எடுத்துருக்கிறேன். இதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது இன்றைக்கி நான் மூணு வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குதுனால நான் மூணு மிளகாய் எடுத்துருக்குறேன். அடுத்து கறிவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ பொரியலுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடானோடனே மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானோடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நம்ம வறுத்துடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாயும் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ புடலங்காய் வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நாலு பல்ல அளவுக்கு பூண்டும் கொஞ்சமாக சீரகமும் சேர்த்து தட்டி எடுத்துக்குவோம். இதை வந்து இந்த புடலங்காயோடு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த பூண்டும் சீரகம் சேர்க்குறனாலங்க நம்மளுக்கு வந்து புடலங்காயோட வாசனை கொஞ்சம் கூட இருக்காது. இப்போ தேவையான அளவுக்கு நான் சாம்பார் தூள் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ பாருங்கள், நல்லா காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நேரம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், கலந்து விடலாம். புடலங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பூண்டும் சீரகத்தோட வாசனை தாங்க நல்லாயிருக்கும். புடலங்காயோட வாசனை கொஞ்சம் கூட இருக்காது. நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்கள். புடலங்காய் பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துக்குவோம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய பொடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.